ஜனாஸ்கானுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிரண்டை என்ற ஒரு மூலிகை தாவரத்தை பற்றி தான். இதான் அந்த பிரண்டை என்ற மூலிகை தாவரம். பாருங்க, தண்டு இப்படித்தான் இருக்கும், கள்ளி மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து ஒரு மூலிகை தாவரம். இது என்னத்துக்கு பயன்படுத்துறதுன்னு சொன்னால், இது வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். கூடுதலாக இந்த மூட்டுவாதம் இருக்கிற ஆக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இது பாவிக்கலாம். மூட்டு வருத்தம் இருக்கிற ஆக்கள் வந்து இதை சாப்பிட்டா அந்த மூட்டு வலி வந்து குணமாகும் என்று சொல்லினோம். அப்போ மூட்டு வருத்தத்துக்காக வேண்டித்தான் நான் இந்த இதை வந்து நான் வளர்க்குறேன். நான் எந்த தேவைக்காகத்தான் நான் இந்த பிரண்டையை வளர்க்குறேன். எனக்கும் இந்த முழங்கால் வந்து நடக்க அந்த மூட்டு நோகுறது ஒரு அதுக்காக வேண்டித்தான் இந்த பிரண்டையை நான் உண்டாக்கினேன் எந்த தேவைக்காக. இது வந்து கல்சிய சத்து கூடுதலாக இருக்கிற ஒரு தாவரம் என்றபடியாக எங்களோட மூட்டு வாதத்துக்கு வந்து மூட்டு வலி மூட்டு நோவுக்கு வந்து இந்த இது வந்து மிக நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது எப்படி சமைக்கிறேன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் இந்த பிஞ்சு தண்டாக இருக்குதுல்ல, இந்த பிஞ்சு தண்டைத்தான் எடுக்கணும். இப்போ இந்த நுனியில் இருந்து ஒரு ரெண்டு கண் பிஞ்சாக இருக்கும், பார்க்க தெரியுது பாருங்கள் பிஞ்சு இந்த இருக்கு, இந்த பிஞ்சு தண்டு, இந்த பிஞ்சு தண்டைத்தான் எடுத்து முருங்கைக்காயின் தோல் சீவுற மாதிரி இந்த தோலை சீவி போட்டு இந்த நரம்புகள் இருக்குதான் நாலு மூலையில் நரம்பாக இருக்குது, அதை சீவி எடுத்துட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த சத துண்டை மட்டும் அந்த மாதிரி சீவி போட்டு முருங்கைக்காய் சீவின மாதிரி சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிறத எடுத்து பொறிச்சு போட்டு நாங்கள் குழம்பு வைக்கலாம். கத்திரிக்காய் குழம்பு மாதிரி அப்படி பொறிச்சு குழம்பும் வைக்கலாம். அதில் பொறிச்சு போட்டு நாங்கள் தூதுவளை சம்பல் செய்வோம், பொறிச்சு போட்டு சம்பல் மாதிரி அரைச்சும் இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு வந்தோம்னா எங்களை மூட்டுகளில் இருக்கிற நோ வந்து குணமாகும். நாளடைவில் சாப்பிட்டோன்னு வர அது குணமாகும். மிகச்சிறந்த ஒரு மூலிகை தாவரம் இது. இது நிறைய கல்சியம் சத்து இருக்கிறபடியாக இது வந்து நாங்கள் உடம்புக்கு நல்லது சாப்பிட்றது. இது நான் இந்த வீட்டு தேவைக்காக வேண்டி நான் சாடியில் வந்து ரெண்டு பிரண்டை கண்டு வளர்த்துருக்குறேன். இது எப்படி வளர்க்குறேன்னு சொன்னால், இந்த முத்தல் தண்டு இருக்குது தானே, அடித்தண்டு, இந்த தண்டின் ஒவ்வொரு இந்த முடிச்சுகள் இருக்குது, இந்த முடிச்சுகள்லையும் வேர் வரும், இந்த வேர் வேறு இது பாருங்க தெரியும். இந்த முடிச்சை வந்து நாங்கள் துண்டங்களை வெட்டி போட்டு இந்த முடிச்ச மண்ணுக்குள்ளே தாட்டம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரண்டை தாவரம் கிடைக்கும். நான் இந்த சாடியில் தான் வளர்த்துருக்குறேன் பாருங்கள், சாடியில் ரெண்டு பிரண்டை கண்டு வளர்த்துருக்குறேன். இந்த ரெண்டும் எனக்கு காணும், என்ற தேவைக்கு வந்து இந்த ரெண்டு பிரண்டை தண்டும் காணும் சமைக்கிறதுக்கு. இந்த பிஞ்சு தண்டுகளை முறிச்ச எடுத்தோம்னா சரி, இதை இலையையும் எடுக்கலாம், இலையையும் எடுத்து சமைச்சு சாப்பிடலாம். இந்த தண்டோடு சேர்த்து நிலையையும் சேர்த்து சாப்பிடலாம். நாங்கள் முறிக்க முறிக்க புது புது துளிர்கள் வந்து கொண்டே இருக்கும், நாங்கள் துளிர்களை எடுத்து சமைச்சு சாப்பிடலாம். மிகச்சிறந்த ஒரு மூலிகை தாவரம் இது. வந்து ஆடுகளுக்கு மருந்தாகவும் கொடுக்குறவே, ஆடு வந்து சாப்பிடாமல் அசை போடாமல் இருக்கிற ஆட்டுக்கு இந்த பிரண்டை தண்டையை வந்து உப்போடு சேர்த்து அரைச்சி போட்டு நாக்கில் தடவி விடுவினம், தடவி விட்டால் அது அந்த சுகமாகும் என்று சொல்லினோம். அப்போ இது மிருகங்களுக்கும் வந்து ஒரு மூலிகையாக இது பயன்படும். மிகச்சிறந்த ஒரு மூலிகை தாவரம் இது. வளர்க்குறது ஈஸி, உங்களோட தேவைக்கு நீங்கள் வீடுகளில் இதை வளர்க்கலாம். பாருங்கள், நான் ரெண்டு சாடியில் தான் வளர்த்துருக்குறேன். எனக்கு காணும் என்றபடியே நான் ரெண்டு சாடியில் வளர்த்துருக்குறேன். இந்த வீட்டு தேவைக்கு இந்த ரெண்டு சாடியில் இருக்கிறது காணும். முறிச்சு முறிச்சு எடுக்க புதுசு புதுசாக துளிர் வரும். அப்போ நான் எனக்கு இது காணும் என்றபடியே நான் இதை ரெண்டு சாடியில் மட்டும் வச்சுருக்கிறேன். கூடுதலாக தேவை என்று சொன்னால் நாங்கள் கூடுதலாக சாடிகளில் இப்படி வச்சுக்கொள்ளலாம். நிலத்தில் வச்சாருன்னா, நிலத்தில் வச்சா எல்லா இடமும் படரும், பெந்தங்களுக்கு ஒரு இடைஞ்சல் மாதிரி இருக்கும். அதுக்காண்டி சாடியில் வச்சா இப்படி ஒரு தடியை நட்டுட்டு நாங்கள் அந்த தடியில் வந்து இதை கட்டி விட அப்படியே கட்டி கட்டி கொண்டு போனோம்னா அப்படி தடியிலேயே அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் பிஞ்சு தண்டுகளை விட்ட விட்ட புதுசாக தளிர்கள் வந்து கொண்டே இருக்கும். மிக இலகுவாக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் இது. எல்லோரும் வீடுகளில் வந்து நீங்கள் இந்த தாவரத்தை வளர்க்கணும், வளர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். இது எல்லோரும் சாப்பிடலாம். மூட்டு வலி உள்ளாக்கள் தான் சாப்பிடணுமெண்டு இல்லை, கிழமைக்கு ஒருக்கா எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஆனால் அந்த முத்தல் தண்டை எடுத்து சமைக்கக்கூடாது. அது சமைச்சோம்னா தொண்டையில் காரம், இது ஒரு அரிப்புத்தன்மை இருக்கிறபடியாக இது வந்து முத்தல் தண்டு சாப்பிடக்கூடாது. அந்த பிஞ்சு தண்டை தான் எடுத்து சாப்பிடணும். இலையடையும் பிஞ்சு தண்டையும் சேர்த்து நாங்கள் வதக்கி சம்பல் செய்து சாப்பிடலாம். கிழமைக்கு இருக்கா சாப்பிட்றது எங்கள் உடம்புக்கு நல்லம். கல்சியம் சத்து கூட இருக்கிறபடியாக எல்லாருக்குமே இது நல்ல ஒரு தாவரம் தான். நீங்களும் இந்த தாவரத்தை வீட்டில் வளர்த்து உங்களோட உணவோடு சேர்த்து கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஒரு மூலிகை தாவரம். எல்லோரும் இதை செய்வீங்களென்று நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.